அனைத்துலக அடியார் பெருமக்களுக்கு அடியேனின் சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இன்று நாம் காணப்போவது கோரக்க மாமுனி இயற்றிய கோரக்க சந்திரரேகை என்ற தொகுப்பிலிருந்து 86வது பாடலை பார்க்க இருக்கின்றோம். 86வது பாடலை அடியேன் வாசிக்கின்றேன். தான தர்ம தத்துவ யோகம் அதிகமாகும், தாரணியில் மாந்தர் பல வருணமாவர், ஈனமின்றி யோக சக்தி ராதிபத்தியம், இனமுடனே ஆண்டன் பத்தீராயிரம், மோனமுடன் இருந்தாண்டு வசிப்பார் நாடு, முகமினிய நவரத்தின விளைவுண்டாகும், போனமாய் குளிகையிட்டு பறப்பார் விண்ணில், பூரணமாய் ஆயுளுற்று வாழ்குவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா இந்த பாட்டை எழுதியிருக்காரு. இதெல்லாம் நிறைய கருத்துக்கள் வந்து பொதிந்துள்ளது. அடியேன் இந்த பாடலை திரும்பவும் வாசிக்கிறேன். தான தர்ம தத்துவ யோகம் அதிகமாகும், தாரணியில் மாந்தர் பல வருணமாவர், ஈனமின்றி யோக சக்தி ராதிபத்தியம், இனமுடனே ஆண்டென் பத்தீராயிரம் அப்படின்னா 82,000 அப்படின்னு அர்த்தம். ஆண்டென் டென் என் பத்தீராயிரம் 82,000. மோனமுடன் இருந்தாண்டு வசிப்பார் நாடு, முகமினிய நவரத்தின விளைவுண்டாகும், போனகமாய் குளிகையிட்டு பறப்பார் விண்ணில், பூரணமாய் ஆயுளுற்று வாழ்குவாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ஐயா பாடியிருக்காரு. இப்போ இதனுடைய பொருளை நாம் பார்க்கலாம். தான தர்ம தத்துவ யோகம் அதிகமாகும். ஸோ இவ்வுலகில் வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம், 5000 வருடத்துக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஐயா அந்த கலியுகத்தை பற்றி சொல்லும்போதே வந்து ஆரம்பிச்சிருந்தார். ஸோ அந்த வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொன்றா ஒவ்வொரு வருடங்களாக போகும்பொழுது தான தர்ம தத்துவ யோகம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வுலகில் தானங்கள் எப்படி இருப்பவர்கள் வந்து இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவது, அதுக்கடுத்தது தர்மம், தர்மங்கள் வந்து ஒரு கைக்கு கொடுக்கறது இன்னொரு கைக்கு தெரியக்கூடாது, அந்த மாதிரி தர்மங்கள் செய்வது, கோயில்களை புனரமைப்பது, சித்தர் பீடங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து செல்வது, அவர்களுடைய புகழ்களை பரப்புவது, அந்த மாதிரி யோக தத்துவங்கள். ஸோ அவர்களுடைய பாடல்கள், அதுக்கப்புறம் நம்மளுடைய இதிகாச புராணங்கள், நம்மளுடைய அந்த ஞானிகளினுடைய நூல்கள், அவையெல்லாம் வெளியில் வந்து அது மட்டும் அல்லாமல் அதை பற்றி வெளியில் எடுத்து சொல்வதற்கான நல் மனிதர்களும் ஈசன் அருளால் பிறந்து அவர்களுக்கு அடுத்த நிலைக்கு செல்வார்கள். தத்துவ யோகம் அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி செய்யக்கூடிய அந்த தன்மைகளானது அதிகமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்தது தாரணியில் மாந்தர் பல வருணமாவர். தாரணியில் மாந்தர் பலர், ஸோ மாந்தர்கள்னால் என்ன, நாம் தான் அந்த மனிதர்கள். தாரணிங்கிறது உலகம், இந்த உலகத்தில் மாந்தர்கள் மனிதர்கள் பல வருணமாக இருப்பார்கள் அப்படின்னா பிரிவு வர்ணங்கள், அந்த பிரிவு. இதை வந்து ஆதிசங்கரர் காலத்தில் இருந்தே இருக்குது. பல வர்ண மக்களிடையே அவர்கள் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றார்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த மாதிரி பல வர்ணமாக மக்களாகப்பட்டவர்கள் இருப்பார்கள். தாரணியில் மாந்தர் பல வர்ணமாவர், ஈனமின்றி யோகசக்தி ராதிபத்தியம், அதை நம்ம வந்து ஏகராதிபத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏக சக்கராதிபத்தியம் அப்படின்னு சொல்லி பிரித்து விழித்து படித்துக்கணும். ஈனமின்றி யோகசக்தி ராதிபத்தியம். ஸோ இத்தரத்தில் உள்ள மாந்தர்கள் பல வர்ணமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தோமா. அது மட்டும் இல்லாமல் இந்த உலகம் முழுமைக்கும் ஏகமாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று ஏகசக்தி ராதிபத்தியம் ஏற்பட்டு குறைவின்றி, மக்களுக்கு எந்த ஒரு குறைவின்றி ஒரே குடையின் கீழ் இருப்பதுன்னு சொல்லிட்டு அதுக்கு அர்த்தம். ஒரு குடையின் கீழ் அப்படின்னா யார், அந்த குடையினுடைய உச்சி யார், இறைவன் தான். இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை. அந்த இறைவன் யார், பரம்பொருள் நம் சிவன். அந்த ஒரு குடைக்கு கீழே மக்களானவர்கள் சித்தர்களால் ஆட்கொள்ளப்பட்டு சிறந்த நேர்மையான முறையில் ஆட்சி செய்யப்பட்டு 82,000 வருடங்கள் மிகவும் இனிமையாக ஆட்சி செய்யப்பட்டு நேர்மையாக சத்தியமாக இருப்பார்கள், அன்புடன் ஒழுகுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாரு. அடுத்தது மோனமுடன் இருந்தாண்டு வசிப்பார் நாடு. இந்த 82,000 வரைக்கும் நடக்கும்னு மட்டும் சொல்லாமல் மோனமுடன் இருந்தாண்டு வசிப்பார் நாடு. ஸோ இந்த நாட்டில் அந்த ஒரு குடையின் கீழ் நம்மளுடைய ஆட்சி செய்யக்கூடியவர்கள் வந்து நேர்மையாகவும் பண்போடையும் உள்ளன்போடையும் இருந்து ஆட்சி செய்வார்கள். அதுக்கப்புறம் எப்படி, முகமினிய நவரத்தின விளைவுண்டாகும். ஸோ அப்படி ஆட்சி செய்யக்கூடிய அந்த நேர்மையான ஆட்சி செய்யக்கூடிய பட்சத்தில்
முகமினிய நவரத்தின விலை உண்டாகும். ஸோ நவரத்தினங்களும் மிக அதிகமாக விளையப்பெற்று இந்த பூமியானது மிக நல்ல நிலையில் உய்வடையும். அடுத்தது போனகமாய் குழுகையிட்டு பரப்பார் விண்ணில். ஸோ அந்த நாம் வந்து இதில் ரெண்டு அர்த்தத்தை எடுத்துக்கணுமா, போனகமாய் குழிகையுட்டு பரப்பார் விண்ணில். ஸோ அதுக்கு என்ன அர்த்தம்னா குழிகை கற்பகளால் ஆன மருந்துகள். ஸோ இனிமேல் போகும்போது நம்மளுடைய சித்தர்களுடைய அந்த சித்த மருந்துகள் வெளிப்படும். அவர்களுடைய செய்து அவங்க வந்து அந்த கனகுழிகைன்னு சொல்லிட்டு வாயில் அடக்கிட்டு அதுக்கான மந்திரங்கள் செய்யும் பொழுது விண்ணில் பறந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாங்க. போய் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆசிர்வாதம் பண்ணி அவங்களுக்கு நல்ல நிலையில் உயர்த்தி இப்படி அவங்க பண்ணுவாங்க. தன்னுடைய உடலை வந்து வெயிட்லெஸ்ஸாக ஆக்கிட்டு அந்த கவுன குளிகை மூலிமா. ஸோ அந்த மாதிரி அந்த குளிகைகளும் மற்றும் அந்த கற்பங்களாலான சித்த மருந்துகளை இந்த மாந்தர்கள் இனிமே வந்து உணர உட்கொள்ள பழகிப்பாங்க. அது மட்டும் அல்லாமல் பறப்பார் விண்ணில், பறப்பார் விண்ணில்னா நம்ம உடனே அதே அர்த்தத்தில் சித்தர்கள் சாப்பிட்டுட்டு பறக்கிற மாதிரி அத்தனை பேரும் பறக்க முடியாது. இதுக்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இப்போ நம்ம ஏரோப்ளைனில் போகிறோம் இல்லையா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ஊருக்கு, ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு கண்ட்ரிக்கு, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு அவசரமாக போகணும்னா போது. ஸோ நம்ம அந்த மாதிரி இந்த மாதிரி விஞ்ஞானங்களும் கண்டறியப்பட்டு மக்கள் இந்த மாதிரி விண்ணில் பறக்கிறது என்னங்கிறது அதுதான். ஸோ இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு ஊருக்கு போகணுன்னா இத்தனை மணி நேரம் ஆகுதுன்னா, இப்போது ஏரோப்ளைனில் போகும்போது ஒரு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம், ரெண்டு மணி நேரத்தில் போய் சேர்ந்துடலாம், அந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி விஞ்ஞானங்களாலும் ஆட்கொள்ளப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டு அது இப்போ ஆல்ரெடி நம்ம நடந்துகிட்ருக்கு, நாம்ளும் போயிட்டு வந்து பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா, அது அந்த அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். போனகமாய் குளிகையுட்டு பறப்பார் விண்ணில். ஸோ அந்த விஞ்ஞானத்தினாலையும் உற்பத்தி செய்து அந்த ஆகாயத்தில் பறந்து செல்வார்கள் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் அதை எடுத்துக்கொள்ளப்படணும். அதுக்கடுத்தது பூரணமாய் ஆயுளுற்று வாழ்குவாரே, பூரணமாய் ஆயுளுற்று வாழ்குவாரே. அப்படின்னா பூரணம்ங்கிறது நம்ம ஏற்கனவே பல பாடல்களில் பார்த்துருக்கோம். ஸோ நம்மளுடைய அந்த முறையான வாசி பயிற்சி பெற்று பூரணத்தில் இருந்து கும்பகம் அதெல்லாம் பண்ணி கும்பத்தில் நிறுத்தி அதுக்கப்புறம் வாசி சாதனைகளை வந்து நம்ம பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். அந்த மாதிரி முறையான அந்த தவத்தில் இருக்கும் பொழுது நிறைய ஆயுள், பூரணமாய் ஆயுளுற்று வாழ்குவாரே, நிறைய ஆயுள்களை கொண்டு மாந்தர்கள் அன்புடன் பல ஆண்டு காலம் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. மிக அருமையான பாடல் இது. அடியேன் திரும்பவும் இந்த பாடலை ஒரு தடவை வாசிக்கிறேன். தான தர்ம தத்துவ யோகம் அதிகமாகும், தாரணியில் மாந்தர் பலர் வருணமாவர், ஈனமின்றி யோக சக்தி ராதிபத்தியம், இனமுடனே ஆண்டென் பத்திராயிரம், மோனமுடன் இருந்தாண்டு வசிப்பார் நாடு, முகமினிய நவரத்தின விலை உண்டாகும், போனகமாய் குளிகையுட்டு பறப்பார் விண்ணில், பூரணமாய் ஆயுளுற்று வாழ்குவாரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அடியன் இன்றைய பாடல் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இந்த பாடலும் பாடலை சார்ந்த பொருளும் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் அடியனை ஆசீர்வதிக்கவும். இதனால் வரை அடியனுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து இதே சித்த விழிப்புணர்வு பெற்ற மக்களுடைய இடத்தில், இந்த சித்த வழி நடக்கக்கூடிய மக்கள் இடத்தில் இதனை கொண்டு சேர்க்கவும். அப்பொழுதுதான் நம்மளுடைய சித்தர்களுடைய பாடலும் பாடலை சார்ந்த பொருளும் சித்த மக்களினுடைய பெருமை அனைவருக்கும் உலகம் அறிய செய்ய வேண்டும் என்பது நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக அடிய நினைக்கின்றேன். நீங்களும் அதற்கு செய்வீர்கள் என நம்புகிறேன். அனைத்திற்கும் குருவினுடைய ஆசி உண்டு. ஸ்ரீ குருப்யோ நமக. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை. ஸ்ரீ குருவாழ்க குருவே துணை.